ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிராங்க் வீடியோ இல்லை. இது வந்து நம்மளை இன்ஸ்டாவில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்று நம்ம ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் இங்கே கீழே கொடுக்குறேன், பாருங்கள். பிச்சுங்களா முஞ்சு போனது முஞ்சு போச்சு. இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக இன்னைக்கு மார்னிங் 11 o'clock போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆச்சு அப்படின்றத நான் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு முன்னாள் வந்து ரொம்ப லேட்டாக தான் தூங்கினேன். ஸோ நான் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் எழுந்தேன். ஸோ ஒரு 2 o'clock 2:30 கிட்டே நான் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சரி டீ குடிக்க போகலாம், நான் எப்போவுமே தூங்கி எழுந்தோடனே டீ குடிப்பேன். ஸோ டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு நான் வந்தேன். ஸோ நம்ம தெரு கிராஸ் பண்ணும் போது நம்ம தெருவிலேருந்து மெயின் ரோடு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம தெருவிலேருந்து மெயின் ரோடுக்கு டேர்னிங் திரும்புகிற இடத்துல வந்து ஒருத்தவங்க வீடு இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து குடிச்சிட்டு இந்த பிரச்சனையை பண்ணது. அவங்க இவங்கன்றது வந்து கொஞ்சம் அதிக மரியாதையாக இருக்குது. நம்ம குடிகாரர்னு வச்சுப்போமா, ஏன்னா அந்த பேர் தான் ஒரு கரெக்டாக சூட் ஆகும். ஸோ குடிகாரர், நம்ம குடிகாரர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு அதுவும் மதிய டைமில், எல்லோரும் இந்த நைட்டில் தான் குடிச்சிட்டு தலப்புற பண்ணுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த குடிகாரர் வந்து மகா குடிகாரனாக இருப்பால் போல். ஸோ மதியமே குடிச்சிட்டு அலப்புற பண்ணிட்டுருந்துருக்காரு. அதுவும் கரெக்டாக நம்ம கிராஸ் பண்ணுற டைமில் நம்ம காரை வந்து மறைச்சி நின்றுட்டு இருந்தார். நான் கொஞ்சம் வழி விடுங்க, டீ கிடைக்கணும்னு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுருந்தேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக டீ குடிச்சிட்டு வந்து நம்ம எடிட்டிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லிட்டுருந்தேன். நீ காரை விட்டு கீழே இறங்கினாதான் நான் நவ்வுருவேன் அப்படின்னு சொன்னார். சரி என்ன தான் பேசுவார் அப்படி, இறங்கி கேட்போம் அப்படின்னு நானும் இறங்கினேன். உனக்கு என்ன வயசாகுது, நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, என் தெருவிலையே நீ BMW கார் எடுத்துகிட்டு வரியா, அதாவது BMW சொகுசு கார் வாங்குற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ அப்படி என்ன சம்பாத்தியம் பார்க்குற அப்படின்ற மாதிரி என்னை கேள்வி கேட்டார். நான் அப்பவும் ரொம்ப பொறுமையாக தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் இல்லைன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல் ரன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். உன் வீடெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், உனக்கு எதுக்கு இந்த கார்லாம், நீ யார் வாங்குறதுக்கு, என்னால் வாங்க முடியாதா, ஆடி காரு பென்ஸ் காரு நானும் நாளைக்கே வாங்கி நிப்பாட்டுவேன். நிப்பாட்டுங்க, யார் வேணான்னா அவங்கள வேணான்னு சொன்னேன்னா நீங்களே சொல்லுங்க. சும்மா ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு வழி மறைச்சி இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பட் அவர் இதையும் பேசினார். நான் அதையும் கேட்டுட்டு அம்மா தான் நின்றுட்டுருந்தேன். வழி விட்டிங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு பின்னாடி இன்னொரு இட்டியாஸ் காரும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தாரு. அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், நம்ம என்னாச்சு, இல்லை நம்ம குடிச்சு பிரச்சனை பண்ணிருக்காரு அப்படின்னு. அவர் காரை திருப்பிட்டு பின்பக்கமும் போயிட்டார். அடுத்து அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க, நம்ம இந்த மாதிரி கார் எடுத்து நீ வீட்டுக்கு போ, நம்ம இங்கேருந்தால் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான், இல்லை ஆண்டி நான் இந்த மாதிரி கடை வரைக்கும் போனோம், உங்கள் பையனை கொஞ்சம் நவர சொல்லுங்கள், இல்லை நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா என்னாலலாம் பிடிக்க முடியாது, உன்னாலலாம் முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே போயிட்டு கேட்டை சாத்திக்கிட்டாங்க. நான் என்னடா பண்ணேன், என் கூட வந்து அண்ணாங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் போய் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி வழி விடாமல் மறைச்சிட்டு இருக்கீங்க, பிரச்சனை பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னு அந்த அண்ணாங்கலாம் கேட்டதுக்கு அவர் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ தான் எனக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துச்சு. ஏன்னா சும்மா ரோட்டில் போகிறவனை நீ வம்பு கிழித்து தேவையில்லாத வார்த்தையை கூப்பிட்டு திட்டினா நார்மலாக யாராக இருந்தாலும் கோபம் வரும். அதுலேயும் இந்த வார்த்தையை சொல்லி திட்டும் போது எனக்கெல்லாம் சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன்.
ஸோ அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. அநேகமாக சரக்கில் ஏதோ கலந்து குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேரை போதையில் என்னை கூப்பிட்டாரு. நீ ஒரு உங்கள் அப்ப ஒரு உங்கள் அப்பனுக்கு அப்ப உங்கள் அம்மாவுக்கு அப்பனுக்கு. அதுக்கப்புறம் தான் நானும் கேட்க ஆரம்பித்தேன், நீங்கள் யார் என்ன பேசுறதுக்கு, நான் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனா இல்லை வம்பு இல்லைத்தனா, நீங்கள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கீங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கூட இருந்த அண்ணாங்க எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த முரட்டு குடிகாரர் என்ன மட்டும் மடக்கல, ரோட்ல போற வர லாரியும் மடக்கி எங்க போற எதுக்கு போற இதுப்பெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தா. அதுவும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி வார்த்தை கேட்டுட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பவே வந்து எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கடை கிளம்புனாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டாங்க. வந்து என்னாச்சு ஏது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மொரட்டு குடிகாரரோட பெரியம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பக்கத்து வீட்டுல இருந்து வந்தாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல, திடீர்னு வந்துட்டாங்க. வந்துட்டு தம்பி விடுப்பா ஏதோ தெரியாம சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு இன்னும் அதிகமா ஏறிச்சு. என்ன போப்பா நான் புரியல எனக்கு. அமைதியா போப்பா, நீ தேவை இல்லாமல் வராத பாத்துல. என் பிரச்சனை என்னதான் கேட்டா நான் பேசிட்டேன். அப்ப நான் திருப்பி கேட்டேன், உங்க வீட்டுல இருக்கவங்களாம் வாய் தவறி அப்படிதான் வருமா அப்படின்னு நான் கேட்டேன். என்ன போப்பா நான் புரியல எனக்கு, உங்களை இப்ப நீங்க போனா போவீங்களா? தேவையில்லாம சும்மா ரோட்ல போறவனை கூப்பிட்டு இவ்வளோ பேசி வம்பு கிழித்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் ஏன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க வீடான், அவங்க வீடு அங்கே தான் இருந்துச்சு, அந்த வீடை காமிச்சா இது எங்கள் வீடு, இது எங்கள் ரோடு, எங்கள் அப்பா வாங்கி வச்சிருக்காரு, நீ யார் என்ன கேட்க, என் ரோட்ல எப்படி நீ கார் எடுத்துட்டு வருவ, அதுவும் பிஎம்டபிள்யூ கார் எப்படி எடுத்துட்டு வருவ அப்படின்னு கேட்டான் அந்த குடிகாரன். நம்ம சிங்க் பண்ணி பாக்குறப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைமே வந்து காரை வந்து யாரோ டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு நடந்த பிரச்சனை கூட ஒரு விதத்துல நல்லதுதான் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இத்தனால யாரு பண்ணா அப்படின்றது தெரியாமே இருந்துச்சு, பட் இன்னைக்கு அது கன்ஃபார்மே ஆயிருச்சு. இங்க பாருங்க, இதுதான் கிரில்லு, இது வந்து ரைட் சைடு இருக்கு கிரில், இதான் உடைச்சிருக்காங்க. இது வந்து உள்ளே விழுந்துட்டுருக்கு, உள் சைடு வந்து லாக் ஆகிட்டு இருக்கு, இதோட பாதி கிரில்லு. அப்படி என்ன கொலாரின்னு தெரில, வேறு எங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு இன்னும் நான் ஃபுல்லாக பார்க்கல. அப்புறம் நம்ம குடிகாரன் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு வந்து அவங்க அப்பாவோட தான். ஸோ இந்த தார் ரோட்லாம் நம்ம ஊரில் யார் போடுவா, மடக்கன்ஸ் போடுவாங்களோ? ஆமாம், ஸோ வடக்கன்ஸில் தான் யாரோ ஒருத்தர் அவங்க அப்பாவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி அவருக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். நம்ம யாருன்றதை சீக்கிரமாக கண்டுபிடிப்போம். அவங்க அப்பா யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வீடியோவில் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேறு கொடுத்தாரு, இந்த மாதிரி என் பையனுக்கு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு, ஸோ அதில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் குடிச்சிட்டு இப்பெல்லாம் பிரச்சனை பண்ணிருக்காரு அப்படின்னு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்கள் மகனுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை என்றால் நல்ல மருத்துவராய் போய் மீட் பண்ண வேண்டும். ஆண்மை இல்லை என்றால் அடங்கோ, ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. ஸோ பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சத்தியமாக தான் எனக்கு தோணுச்சு. ஏண்டா உனக்கு ஃபேமிலியில் பிரச்சனை, எலி மருந்தை குடிச்சிட்டு சாவுடா, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, ரோட்டில் போகிறவங்க வரவங்கிட்டலாம் அடி வாங்கணுமா சொல்லு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவும் நடந்த அப்புறமும்
சரி ஓகே விட்டுருவோம், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தாங்க, அதான் நான் விட்டுரு 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 அப்படின்னு. சரி நானே விட்டுறேன், மன்னிப்பாச்சு கேட்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து தலைவர் சொன்னார், சாரி அந்த குடிகாரன் சொன்னான், நான் ஏன் மன்னிப்பாலாம் கேட்கணும், இதான் என் வீடு, என்னால் மன்னிப்பெலாம் கேட்க முடியாது அப்படின்னு. மீம் கிங் லாரன்ஸ் இருக்கார்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பேச ட்ரை பண்ணார், பட் செட் ஆகல. எனக்கே தெரியல தம்பி, நான் அது தண்ட சொல்றேன் பேசலாம்டா, அவங்க அப்பா பேசலப்பா கண்டிப்பா குஸ்ட் மாதிரி இதே மாதிரி வேலை பார்ப்பான். ஃபேமிலியே வந்து வேற லெவலில் ட்ராமா பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா, என் பையன் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையாப்பா, எப்பப்பா சொன்னா அப்படின்னு கேட்டார் பொசுக்குன்னு. அடப்பாங்களா, கூட தானே இருந்தீங்க, இன்னும் எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஆண்டி நீங்கள் சொல்லுங்க உங்க பையன் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையான்னு கேட்கவும் அவங்க அம்மாவே ஆமான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குடிகாரன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கிறதுக்கு ஆயுதம்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. என்னது முருங்க கொம்பு, பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு நம்மள தாக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த வயசானவங்க எல்லாரும் பேசி புடிச்சு அப்புறம் உட்கார வச்சுட்டாங்க. தம்பி உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, வீட்டுல உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யாருன்னே தெரில, ஒரு வயசான அங்கிள் தான் வந்து இந்த மாதிரி பேசினாரு. அதுவும் யாருக்காக பேசினார்னா, நம்ம குடிகாரன் இருக்கால குடிகாரனோட அப்பாக்காக பேசினாரு. இந்த மாதிரி அவருக்காக தான் இப்போ பேசுகிறேன், மன்னிச்சுக்கோ நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. நான் அப்பயும் அதுதான் சொன்னேன், நீங்களாம் சாரி கேட்கணும் அவசியமே இல்லை, பேசினது அவன், அவனை கேட்க சொல்லுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நிலவரம் சரியில்லாம இருக்கிறான், இந்த சண்டெல்லாம் முடிஞ்சு இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு கிளம்பும் போது நம்ம குடிகாரன் மனக்குமுறல்னால அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் தெரியல, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேச மட்டும் கொஞ்சம் வீக். இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த ஆண்மை இல்லாத குடிகாரர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, கடைக்கு ஆள் அனுப்பி இந்த மாதிரி உன் பையன் இன்ஸ்டால வீடியோ போட்டிருக்கான், இங்கே பாரு இதை எடுக்க சொல்லு, இல்லை நாளைக்கு வேற 11 மணிக்கு வீடியோ வரும்னு சொல்லியிருக்கான், உன் பையன் நாளைக்கு உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்னு மிரட்டல் வேற விட்டுட்டு போயிருக்காரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஆண்மை இல்லாத குடிகாரருக்கும் எங்க கடைக்கே சென்று அம்மாவை மிரட்டிய அந்த போதை ஆசாமிக்கும் நான் கூறுவது என்னவென்றால், திருப்பி திருப்பி என்ன அதை சொல்ல வைக்காதீங்க. நீங்கள் ஆம்பளன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் வீடு இருக்குது, உங்களுக்கும் தனியாக பொண்டாட்டி இருக்குது, அங்கே காட்டுங்க, இங்கெல்லாம் வேணாம். குடிகாரரே குடிகாரரே, நீங்கள் என்னை சொல்வதை தவித்து விட்டு நீங்களே இது செய்திருந்தால் உங்கள் மனைவி ஏன் விட்டு செல்ல வேண்டும்? ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சைக்காயி நானும் கல் எடுத்தேன், இந்த மாதிரி அடிச்சுட்டு போகிறதுக்கு 2 செகண்ட் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அந்த குடிகாரர் சொன்னால், இந்த மாதிரி கல்ல கீழே போடாது, எங்கள் வீட்டு கல், உங்கள் வீட்டிலேருந்து போய் கல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். போய் கல் எடுத்தாடா, என் வீட்டு கல் யாரா எடுக்குதா, கையில ஆடி போயிட்டு சொல்கிறேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க,
ஆசையா. நம்ம இன்ஸ்டாவில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் டைலாக் வந்து மாசா பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாம் ஃபயர்லாம் அனுப்பியிருந்தாங்க ப்ரோ. அது ஏதோ ஒரு டென்ஷனில் சொல்லிட்டேன். என்னென்னா, இதெல்லாம் நான் கையாலே அடிச்சிருப்பேன். அந்த டைம் எனக்கு சத்தியமாக சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னு தெரில. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்குமே வந்து நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் குடிங்க, குடிக்காமல் போங்க. ஆனால் நீங்கள் குடித்தா வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மற்றவங்க வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்லேயும் சரி வெளியவும் சரி. அதுக்குன்னு நான் வந்து குடிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு எடுத்து யாரும் போட்டுறாதீங்க. அதாவது அவங்கவுங்க இஷ்டம். அதேமாதிரி நம்ம குடிகாரருக்கும் சொல்லிடுறேன், நீங்கள் குடித்து விட்டு பொதுமக்களிடம் அட்டூழியம் செய்தால் பொதுமக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், திருப்பி கேட்பார்கள். நீங்கள் உங்கள் எல்லையை மீறினால் சிறைச்சாலையில் கம்பி என்ன நேரிடும். நானும் சரி போனால் போட்டோம், விட்டுருவோம். ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப கெஞ்சாங்க. அவங்க அம்மாலாம் என்கிட்ட வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்க காலில் கூட விளையாடுறேன், விளட்டுமா விளட்டுமா அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வேணாம் இந்த வீடியோவே போட வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து கடை வரைக்கும் தேடி வந்து உங்கள் அன்பை காட்டிகிட்டு போயிருக்கீங்கல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். இது எனக்காக மட்டும் நான் போடல, இதே தெருவில் வயசு பசங்களும் இருக்காங்க, வயசு பொண்ணுங்களும் இருக்காங்க. இன்றைக்கி நீ குடிச்சிட்டு வந்து என்கிட்ட வழிமறிச்சு இப்படி தேவையில்லாமல் பேசினா பிரச்சனை பண்ண, இதே நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? குடிச்சிட்டா என்னன்னா பேசுவீங்களா? நீ பேசுனதெல்லாம் மன்னிச்சு விட்டு போகிறதுக்கு நான் தான் காந்தியா? அப்புறம் ஏதோ கேட்டிங்களே, நீலாம் பிஎம்டபிள்யூ கார் வாங்குற அளவுக்கு ஆயிருச்சா, உனக்கெல்லாம் பிஎம்டபிள்யூ ஓட்டுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பெல்லாம் ஏதோ கேட்டிங்களே. சாரிண்ணா, உங்கள் அப்பா தான் பிஎம்டபிள்யூ ஓனர்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்ககிட்ட பிஎம்டபிள்யூ கார் வாங்கிக்கிறேன். அப்புறம் உங்கள் அப்பா வேற அடிக்கடி அசிங்கமாக இருக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் கேட்டை சாத்திக்கிட்டாரு. ஏன்? உங்கள் பையன் குடிச்சிட்டு நட் ரோட்டில் போகிற வரங்கிட்ட வம்பு இருக்கிறப்போ தெரியலையா அசிங்கமாக இருக்குன்னு? ஏன் அதை திருப்பி கேட்குறப்ப தான் அசிங்கமாக இருக்காம்மா? சரிங்க, இன்றைக்கி ஏதோ எனக்கு நடந்துச்சு, நான் பேசி அங்கே சால்வ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுவே நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கோ இல்லை வேறு யாருக்கோ ரோட்டில் போகும்போது நடக்குதுன்னா அப்போ நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும், நிறைய பேர் பேசாமல் அது இதை எதுக்கு பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சி விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் இருக்காதிங்க. கண்ட கண்ட நாயங்களுக்கு பயந்து நம்ம எங்கே போகணும்? ஒரு மிடில் கிளாஸ் பையனாக நான் பிறந்து ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அவங்க அப்பா காசில் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த பொண்ணையும் வீட்டுக்கு துரத்தி அமைச்சிட்டு குடிச்சிட்டு ரோட்டில் சுற்றிட்டுருக்க நாய்க்கு என்ன பேச என்ன தகுதி இருக்குது? ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து கண்டிப்பாக கேளுங்க, கேட்காம விட்டுறாதீங்க. திருப்பியும் இதை வந்து பிரச்சனையாக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த குடிகாரர்கள் மற்றும் அவரை சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் சிறைச்சாலையில் கம்பி என்ன நேரிடும். ஸோ இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நமது லாரன்ஸ் மாதிரி நீங்களும் ஃபேமஸாக சாரி பிரபலமாக. என்னுடைய வாழ்த்துக்கள் குடிகாரரே. ஃபேங்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.